வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் மேட்சுகிட்டா யாருன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 27, 1894 இன் வியட்நாம், கோனோசுகி மேட்சுகிட்டா பிறக்கிறாங்க. இவங்க அப்பா மிகப்பெரிய லேண்ட் ஓனராக இருக்காங்க வாசா ஊரில். மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க அப்பா தெரியாமல் வேற ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மற்ற பணத்தையும் கட்டி அதனால் டோட்டலாக லாஸ் ஆகிறாங்க. லாஸ் ஆனப்புறம் வேறு வழியே இல்லாமல் சிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க. சிட்டிக்கு போயிட்டு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறாங்க, அதுவும் ஒரு கலேஜான ஏரியா தான் வாங்குறாங்க. மேட்சுகிட்டா அவங்க ஸ்கூல் லைஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்புறம் அவங்க ஒசக்கா ஊரில் இருக்கிற ஹைபிச்சி ஸ்டோரில் அப்ரண்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் ஒசக்கா எலக்ட்ரிக் லைட் கம்பெனி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனியில் படிப்படியாக முன்னேறி 2 வருஷத்துக்குள்ளே சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு வராங்க. மேட்சுசிட்டா தங்கச்சியோட ஃப்ரெண்டான இமானுவேலை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏஜ் ஆஃப் 22 எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் பொசிஷனுக்கு ப்ரொமோஷன் ஆகிறாங்க. அவங்க அவங்களோட ஃப்ரீ டைமில் லைட் சாக்கெட் அந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி அவங்க பாஸ்கிட்ட சொல்லலான்னு போகிறாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காமே அவங்க திட்டி அமைச்சிடுறாங்க. 1917 அவங்க அந்த கம்பெனி ரிசைன் பண்ணுறாங்க. சொந்தமாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற பேஸ்மெண்ட்லேயே அவங்க கம்பெனிக்கான செட்டப் பண்ணுறாங்க. யார் யார் கூட இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபு, பிரதர் இன் லா, நெக்ஸ்ட்டு 5 அசிஸ்டண்ட். அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வாங்கிக்க மாட்டுறாங்க. கம்பெனி சரியாக போகாதனால அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் கம்பெனியை விட்டு நின்றுடுறாங்க. பேங்க்காரங்க வந்து லோன் அமௌண்ட்டு கேட்டு டார்ச்சல் பண்ணுறாங்க. அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, 1000 இன்சுலேட்டர் பிளேட்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஃபேன்ஸ். அந்த பாயிண்ட்லேருந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டாப்பில் போக ஆரம்பிக்குது. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்டோட பிராண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல், இப்போ பேனாசோனிக், கியூஸ்ஆர், டெக்னிக்ஸ். இந்த 3 நேம்ஸ்லேயும் கம்பெனி உலகம் ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கில் இவங்க வேர்ல்டு லெவலில் 47th place இருக்காங்க. இன் 1920 அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட் எது பார்த்தீங்கன்னா, பைசைக்கிள் லேம்ப். இவங்க வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் லெஸ் ப்ராடக்ட் கிரியேட் மோர் டிமாண்ட். இன் 1929 நியூ செட்டப் கிரியேட்டிங் ஃபார் த கம்பெனி. இடத்துல 3 வெரைட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைசைக்கிள் லேம்ப் அண்ட் பேட்டரி டிவிஷன், எலக்ட்ரிக்கல் சாக்கெட் டிவிஷன் அண்ட் ரேடியோ டிவிஷன். இந்த செட்டப் தான் பேனாசோனிக்கோட இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. 1950 to 1973 வரைக்கும் அந்த கம்பெனி தான் வேர்ல்டு நம்பர் 1 லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் கம்பெனியாக இருந்தது. மேட்சுசிட்டாவுக்கு 2 பசங்க, ஒருத்தவங்க இப்போ இருக்கிற கம்பெனியை பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சேர்மேன் ஆஃப் ஷிஃப்ட் எக்ஸ்ஐ விச் லொக்கேட்டட் இன் கியூப் அட் ஜப்பான். மேட்சுசிட்டா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் 44 books எழுதியிருக்காங்க இது வரைக்கும். புக்ஸ் எல்லாம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஃபிலாசபி, சோஷியல் ஒர்க்ஸ், ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங். எழுதின 1 of the book பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் ஏ ரோட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் த்ரூ அவுட் ப்ராப்பர்ஸ்பெட்டி. அந்த புக்கு இது வரைக்கும் 5 million copies விற்று போயிருக்கு. இன் 1979 அப்போது அவங்களுக்கு வயசு 84. அந்த வயசில் அவங்க ஒரு ஸ்கூல் உண ஆரம்பிக்கிறாங்க. குரோனிக் லங்ஸ் ப்ராப்ளத்தினால அவங்க இறந்து போகிறாங்க, 27 April 1989 அட் த ஏஜ் ஆஃப் 94. கிட்ட திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதாடி லொச்சக் மொச்சக் பச்சக்.